யாழில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் உணவுகளின் விலை குறைப்பு. புத்தாண்டு காலத்தில் முந்திரி பருப்பிற்கு அதிக கேள்வி. மீண்டும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான நேரடி தொடர்ந்து வெளியான புதிய தகவல். சம்மாந்துறை பள்ளிவாசலில் மோதல், ஒருவர் பலி, விசாரணைகள் தீவிரம். 80 வயது தலைமை போதகரால் சிறுமிகள் பாலியல் வன்புணர்வு, யாழில் பெரும் பரபரப்பு. யாழ் மாவட்டத்தில் இன்று முதல் சில உணவுகளின் விலைகள் குறைக்கப்படவுள்ளதாக யாழ் மாவட்ட உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி தேநீர், பால், தேநீர் மற்றும் பரோட்டா ஆகியவற்றின் விற்பனை விலையிலிருந்து 10 ரூபாய் விலை குறைத்து விற்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். யாழ் வணிகர் கழகத்தில் நேற்று உணவக உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உணவு நிலையங்களுக்கு ஏற்ப விலைகளில் வேறுபாடு காணப்படுவதால் அந்தந்த விலைகளில் இருந்து 10 ரூபாவை குறைத்து விற்பனை செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டிற்கு பின்னர் உணவுப் பொதிகள் மற்றும் வேறு உணவுப் பண்டங்களின் விலைகள் தொடர்பாக முடிவெடுக்க தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு காலத்தில் முந்திரி பருப்பிற்கு அதிக கேள்வி நிலவுவதால் தேவைக்கேற்ப அதன் கொள்ளளவை வழங்க முடியாத நிலை இருப்பதாக முந்திரி கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட்ட விற்பனை நிலையங்களுக்கு நாளொன்றிற்கு 1 மெட்ரிக் டன் முந்திரி தேவை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தனியார் விற்பனை நிலையங்களில் 4000 தொடக்கம் 5000 ரூபாய் வரை விற்கும் 1 கிலோ முந்திரி விலை கூட்டுத்தாபனத்தினால் 3000 முதல் 3500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மேலும் சில பகுதிகளில் உடைந்த முந்திரி துகள்களை பல வகையான பசைகளை பயன்படுத்தி ஒட்டப்பட்டு முழு முந்திரியாக விற்பனை செய்வதால் உயர் ரக முந்திரி விற்பனை வீழ்ச்சி அடைவதாக முந்திரி கூட்டுத்தாபனம் கவலை தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான நேரடி தொடர்ந்து சேவை 2024 ஜனவரியிலேயே மீள ஆரம்பிக்கப்படும் என ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் NJ இந்தி பொலகை தெரிவித்துள்ளார். வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் அன்றாதபுரம் முதல் ஓமந்தை வரையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற திருத்தப் பணிகளால் ஜனவரி 5 முதல் கொழும்பு, கோட்டை, காங்கேசந்துறைக்கு இடையிலான நேரடி தொடருந்து சேவை அன்றாதபுரம் தொடருந்து நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டது. எனினும் வவுனியா முதல் காங்கேசந்துறை வரையிலான யாழ் ராணி தொடருந்து சேவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் மார்ச் 27 முதல் அது ஓமந்தை வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சம்மாந்துறை பிரதேசத்தில் பள்ளிவாசல் ஒன்றின் நிர்வாக தெரிவில் 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்ப கைகலப்பில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறிப்பிட்ட சம்பவத்தில் மலையடி கிராமத்தைச் சேர்ந்த 65 வயதான நபரே உயிரிழந்துள்ளார் எனவும் இதுவரை சந்தேகத்தின் பேரில் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்மாந்துறை பள்ளிவாசல் ஒன்றின் நிர்வாக காலம் முடிவடைந்த நிலையில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் பங்கு பற்றிய ஒரு குழுவினர் பெருநாள் முடிந்தவுடன் நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டுமெனவும் மற்ற குழுவினர் 1-2 தினங்களுக்குள் நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டுமெனவும் வலியுறுத்தினர். இதையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதங்களின் பின்னர் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிர்வாகத்தை தெரிவு செய்வது என கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டது. கூட்டத்தில் பங்கு பற்றிய 2 குழுக்களும் வெளியே வரும்போதே மோதல் இடம்பெற்றது என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வரும் சம்மாந்துறை போலீசார் சந்தேகத்தின் பேரில் இதுவரை 4 பேரை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருவாலையில் உள்ள கனாஞ்சபாலயத்தின் அகட்டுப்பாட்டில் இயங்கிய மாணவர் விடுதியில் தங்கியிருந்த சில சிறுமிகள் அங்குள்ள தலைமை போதகரால் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தலைமை போதகரை கைது செய்வதற்கு கோப்பை காவல்துறையினர் முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அவர் தப்பி சென்றுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி மாணவர் விடுதியிலிருந்து சிறுமிகள் தப்பியோடியதை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் கீழ் மாணவர் விடுதியாக பதிவு செய்து சட்டவிரோதமாக இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டது. இதனையடுத்து இல்லத்திலிருந்த சிறுமிகள் மீட்கப்பட்டு வேறு இல்லங்களுக்கு மாற்றப்பட்டனர். இது தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அங்கு தங்கியுள்ள 80 வயது தலைமை போதகர் சிறுமிகளை தனியே அழித்து அவர்களுடன் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளமையும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தலைமை போதகரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்த அவர் தப்பி சென்றுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது. யாழில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் உணவுகளின் விலை குறைப்பு. புத்தாண்டு காலத்தில் முந்திரி பருப்பிற்கு அதிக கேள்வி. மீண்டும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான நேரடி தொடர்ந்து வெளியான புதிய தகவல். சம்மாந்துறை பள்ளிவாசலில் மோதல், ஒருவர் பலி, விசாரணைகள் தீவிரம். 80 வயது தலைமை போதகரால் சிறுமிகள் பாலியல் வன்புணர்வு, யாழில் பெரும் பரபரப்பு.